சசிகுமார் இயக்கிய படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வந்தது ஆனால் இப்போது படங்களை இயக்குவதை காட்டிலும் நடிப்பதில்தான் அவர் ஆர்வம் காட்டி வருகிறார் சசிகுமாருக்கு படங்களை தயாரிக்கும் ஆசையும் வந்தது ஆனால் அந்த ஆசையால் தான் அவர் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாலா இயக்கத்தில் சசிகுமார் வரலட்சுமி சரத்குமார் ஆகியோர் நடிப்பில் தாரை தப்பட்டை என்ற படம் வெளியாகியிருந்தது இந்த படத்தை சசிகுமார் சொந்தமாக தயாரித்திருந்தார் தாரை தப்பட்டை படம் படும் மோசமான தோல்வி அடைந்ததால் போட்ட வசூலை கூட எடுக்க முடியாமல் சசிகுமார் கடனா கடனாளியாக மாறிவிட்டார் மேலும் இந்த படத்திற்கு அவருடைய மேனேஜராக செயல்பட்டு வந்த சசிகுமாரின் நெருங்கிய உறவினரும் பணத்தை போட்டுள்ளார் ஒரு கட்டத்திற்கு மேல் கடனை சமாளிக்க முடியாமல் சசிகுமாரின் மேனேஜர் தற்கொலை செய்து கொண்டார் அப்போது அந்த செய்தி கோடம்பாக்கத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அதிலிருந்து சசிகுமார் இனிமேல் படத்தை தயாரிப்பதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளாராம் ஆகையால் தற்போது படத்தை நடிப்பதில் மட்டுமே அவர் ஆர்வம் செலுத்தி வருகிறார் மேலும் அயோத்தி படம் மூலம் சசிகுமாருக்கு சரியான கம்ப கொடுத்துள்ளார் சமீபத்தில் இந்த படம் ஜி ஃபை ஓடிடி தளத்திலும் வெளியாகி ரசிகர்களின் பாராட்டையும் பெற்று வருகிறது சசிகுமார் நடிகராக இன்னும் பல படங்கள் கொடுக்கவும் காத்திருக்கிறார்